ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டெயின்மெண்ட். இன்சைட் அவுட் 2 மூவி 1 பில்லியன் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ இந்த 2024ஓட ஃபஸ்ட் 1 பில்லியன் கலெக்ஷன் மூவி அப்படின்றது இந்த இன்சைட் அவுட் 2 தான். ஸோ ஒரு அனிமேஷன் மூவி. ஸோ லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த மேரியஸ் ப்ரோஸ் மூவியை 1 பில்லியன் கலெக்ஷன் எடுத்திருந்தது. ஸோ அதுவுமே ஒரு அனிமேஷன் மூவி தான். ஸோ இப்போ அதை தொடர்ந்து இன்னொன்று அனிமேஷன் மூவி 1 பில்லியன் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ உண்மையாகவே சூப்பரான விஷயம். ஸோ அனிமேஷன் மூவிஸ்லையுமே ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மூவியுமே கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்சைட் அவுட் 1 படம் அளவுக்கு இல்லைனாலுமே இன்சைட் அவுட் 2 படம் அப்படின்றது ஒரு சூப்பரான படம். ஸோ சைல்டு அதை விரும்பி பார்க்கறதோட நம்ம அடல்ட் ஏஜ் நம்ம டீனேஜர்ஸ் தான் அதை ரொம்பவே கனெக்ட் ஆகி பார்க்குறாங்க. ஸோ அது ரொம்பவே சூப்பரான விஷயம். இந்த வருஷத்தோட முதல் 1 பில்லியன் படமாக டெட்பூல் படம் தான் 1 பில்லியன் கலெக்ஷன் அடிக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை பீட் பண்ணி நம்ம பிக்சாரோட இன்சைட் அவுட் 2 இப்போ 1 பில்லியன் கலெக்ஷன் எடுத்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ரனில் இது கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ கலெக்ஷன் வரப்போகுதுன்னு. ஸோ இப்போ இந்த இன்சைட் அவுட் 2 கண்டினியூ பண்ணி ஸோ இன்சைட் அவுட் ஃப்ரான்ச் ஓகே இன்சைட் அவுட் யூனிவர்ஸில் இருந்து ஸோ ஒரு ஸ்பின் ஆஃப் சீரீஸுமே வரப்போகுது. ஸோ ட்ரீம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரயிலியோட மைண்டுக்குள்ளே இருக்க ட்ரீம்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அவளுக்கு வர ட்ரீம்லாம் எப்படி வரப்போகுது அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு ட்ரீம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பின் ஆஃப் சீரீஸ் வரப்போகுதுன்றதையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்சைட் அவுட் 3 இப்போ க்ரீன் லைட் ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக்சார் கிட்டேருந்து வேறு என்னெல்லாம் அப்டேட் வந்திருக்கு, ஸோ வேறு என்னெல்லாம் மூவிஸ் வரப்போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் இல்லாமல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா. இப்போ பிக்சார் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங் வித் அவங்களோட மூவி ரிலீஸ். ஸோ ஆமாம், ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிக்சாரோட கடைசி படங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதாவது 2019 லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன டாய் ஸ்டோரி 4 அப்படி தான் அவங்களுக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதுவுமே ஃபேன்ஸிட நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. ஸோ சில பேர் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் சொல்லியிருந்தாலுமே ஸோ அது மிகப்பெரிய அளவில் ரீச் ஆயிருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டாய் ஸ்டோரி 4 அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ அதனாலே அது நல்லாவே ரீச் ஆகியிருந்தது. ஸோ இப்போ டாய் ஸ்டோரி 5 வரும் சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ டாய் ஸ்டோரி 4 வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2019 ரிலீஸ் ஆயிருந்தது. பட் அதுக்கப்புறமா வந்த படங்கள் கோவிட் சுச்சுவேஷன்னால தேட்டர்ஸ் எதுவும் இல்லாதனால டைரெக்டாக அவங்க டிஸ்னி பிளஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா பிக்சாரோட ஆன்வோர்ட், சோல், அதுக்கப்புறமா லூகா. ஸோ இந்த மாதிரியான படங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவங்க டிஸ்னி ப்ளஸ்லேயே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான படங்கள் பிக்சாரோட ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஸோ இந்த படங்கள் என்ன பிக்சாரோட ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலுமே ஸோ அது ஒரு வேர்ல்டு வைடில் அந்த படத்துக்கான ரீச் கிடைக்கல. ஸோ இப்போ தேட்டரில் ரிலீஸ் பண்ணிருந்தது அப்படின்னா ஸோ எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ்கிட்டையுமே அது போயிருக்கும். பட் டிஸ்னி ப்ளஸில் வந்தனால வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபேன்ஸுக்கு தான் தெரிஞ்சதை விட அந்தளவுக்கு ரீச்சும் கிடைக்கல, அந்தளவுக்கு அவங்களுக்கான ப்ராஃபிட் அப்படின்றதும் கிடைக்கல. ஸோ இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது கிடச்சிருக்கும். பட் அது டைரக்டாக ஓடிடின்றனால பிக்சாருக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது வரல. அதுக்கப்புறமா அந்த எலிமெண்டல் படமும் தேட்டரில் தான் ரிலீஸ் ஆயிருந்தது. பட் அதுவுமே கலெக்ஷன் அந்தளவுக்கு கொடுக்கல. பட் டீசெண்டாகவே அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அவங்க இப்போ எடுத்திருக்க முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பிக்சார் சைட்லேருந்து வரப்போகிற எல்லா படங்களுமே தேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத ஆணித்தரமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆமாம், இனிமேல் நீங்கள் பிக்சாரோட மூவிஸ் எதுவுமே டிஸ்னி ப்ளஸில் ரிலீஸ் ஆகாது. ஸோ அதாவது ஆஃப்டர் தேட்டரிக்கல் ரன்னுக்கு அப்புறம் டிஸ்னி ப்ளஸில் வருமே தவிர்த்து டைரெக்டாக டிஸ்னி ப்ளஸில் எந்த ஒரு மூவியுமே நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ டிஸ்னி சைட்லேருந்து வர மூவிஸ் எதுவாக இருந்தாலுமே அவங்க டிஸ்னி சைட்ஸில் டைரெக்டாக ரிலீஸ் ஆகலாம். பட் பிக்சார் மூவிஸ் எல்லாமே இனிமேல் நீங்கள் தேட்டரில் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ தேட்டரிக்கல் ரன் முடிஞ்சதுக்கப்புறமா டிஸ்னி ப்ளஸில் தான் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா டிஸ்னி ப்ளஸ்லையுமே பார்த்துக்கலாம். பட் பிக்சார் மூவி தேட்டரில் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுதான் பிக்சார் கிட்ட வந்து மிக முக்கியமான அப்டேட். ஸோ அதுக்கப்புறமா அவங்க கொடுத்துருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சார் கிட்டேருந்து வந்திருக்க அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட மூவி ரிலீஸ் தான். ஸோ ஆமாம், பிக்சார் இப்போ அப்டேட் பண்ணியிருக்க விஷயம் என்னென்னா அவங்க 2 3 படங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 2 கேப்பில் நீங்கள் 3 படங்கள் பார்ப்பீங்க பிக்சார் சைட்லேருந்து அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இப்போ 2025 அண்ட் 2026 இந்த 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2 உங்களுக்கு 3 பிக்சார் படங்கள் வந்துடும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கேப்பில் உங்களுக்கு 3 படங்கள் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வருஷத்துக்கு 1 பிக்சார் மூவி அப்படின்றத நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா பிக்சார் கையிலேருந்து
எப்பவுமே ஒரு குவாலிட்டியான அனிமேஷன் மூவி அப்படின்றது கிடைக்கும். ஸோ அது உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டான விஷயம் சொல்லலாம். அண்ட் அதேமாரி இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சார் அவங்க லைவ் ஆக்ஷன் மூவி அப்படின்றத கொடுக்க போகிறது இல்லையா. ஸோ இப்போ டிஸ்னி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க அனிமேஷன் மூவிஸ் எல்லாத்தையுமே லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷனாக கொண்டு வந்துட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு மெத்தடை நாங்கள் எடுக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி பிக்சாருக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இப்போ இதுக்கு முன்னாடி வந்திருக்க டாய் ஸ்டோரி படமோ இல்லை அவங்ககிட்ட இருந்து வந்திருக்க ஃபைண்டிங் நேமோ படமோ இந்த மாதிரி படங்களே இப்போ அனிமே லைவ் ஆக்ஷனாகவே அவங்க கன்வெர்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நாங்கள் லைவ் ஆக்ஷன் பக்கம் போக போகிறதில்ல, நாங்கள் ஒன்லி அனிமேஷன் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்பவே ரொம்பவே பாசிட்டிவான விஷயம் அண்ட் ரொம்பவே ப்ளஸ்ஸான விஷயம் சொல்லலாம். ஏன்னா அனிமேஷன் ஸ்டைலில் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கதைகளை சூப்பராக சொல்லலாம், அந்த எமோஷன்ஸையுமே உங்களுக்கு சூப்பராக கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஃபன்னையுமே சூப்பராக கொண்டு வரலாம். ஸோ அனிமேஷன் சைட்லேயே அவங்க மூவிஸ் கொடுக்குறதுன்றது உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டான விஷயம்தான். அண்ட் அதுக்கப்புறமா அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துலாம். ஸோ இப்போதைக்கு பிக்சார் கிட்டேருந்து அஃபிஷியலாக கன்ஃபார்மான மூவிஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். எலியோ, ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2025 June 13 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் இன்னும் 1 இயர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த படத்தோட ஒரு சினாப்சிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எலியோ அப்படின்ற ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸால் பூமியிலேருந்து அவங்க வேற ஒரு கிரகத்துக்கு கடத்தப்படுறான். ஸோ ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் பூமியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு நினச்சிட்டு இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இவன் அங்கே போனதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக தான் இந்த படம் இருக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபன் அண்ட் மூவியாக தான் இருக்க போகுது. ஸோ இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் மூவி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ June 13, 2025 எலியோ அப்படின்றது ரிலீஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா டாய் ஸ்டோரி 5 இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆமாம், டாய் ஸ்டோரி 5 அப்படின்றது 2026 நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம உடியும் பஸ் லேட்டேயும் ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. ஸோ இந்த படம்ன்றது எப்படி போக போகுது, அதாவது எந்த விதமான ஸ்டோரி போக போகுது, ஸ்டோரி எதை நோக்கி போக போகுது அப்படின்றது நமக்கு கிளியரான அப்டேட் வரல. ஸோ டாய் ஸ்டோரி 4 வந்து பார்த்தீங்கன்னா பஸ் லேட்டியரும் உடியும் ரெண்டு பாதையில் பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ பஸ் லேட்டியர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பானிக்கிட்டே போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ உடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கார்னிவல் நடக்கிற ஒரு செட்டில் இருக்கு, லொக்கேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அங்கவே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ டாய் ஸ்டோரி 5 அப்படின்ற வரப்போ இந்த ரெண்டு கேரக்டருமே ரிட்டர்ன் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டோரி எதை நோக்கி போக போகுதுன்னு தெரில. ஸோ இதுக்கான டேரக்டர் அப்படின்றதுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரூ ஸ்டாண்டன் அப்படின்றது தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே பிக்சார் சைட்லேருந்து வந்த ஃபைண்டிங் நேமோ அண்ட் வாலி அப்படின்ற ரெண்டு படத்தையுமே இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டுமே ஒரு தரமான படங்கள். ஸோ இவர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ டாய் ஸ்டோரி 5 அப்படின்றது எப்படி வரப்போகுது அப்படின்றத பார்த்துருவோம். அண்ட் அதுக்கப்புறமா இதுலேருந்து கன்ஃபார்மான டிவி ஷோ அப்படின்றது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ். ஸோ இதுக்கான டீசர்லாம் ஆல்ரெடி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இது இன்னும் ரிலீஸ் ஆகல, 2024 இந்த இயர்லேயே ரிலீஸ் ஆகும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி வரப்போகிற மந்த்ஸில் அவங்க மேபி அக்டோபர் மந்த்தில் அவங்க ரிலீஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வின்னர் லூஸ் அப்படின்ற ஒரு டிவி ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக டிஸ்னி பிளஸில் தான் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கப்புறமா இப்போ பிக்சார் சைட்லேருந்து வரப்போகிற படங்கள், அதாவது பிக்சார் சைட்லேருந்து இந்தந்த படங்களுக்கெல்லாம் சீக்கல்ஸ் வரப்போகுது, இந்த மாதிரி ஒரு படங்கள் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரூமர்ஸும் இன்சைட் ரிப்போர்ட்ஸும் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் நம்ம ஃபைண்டிங் நேமோ கிட்ட வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆமாம், ஃபைண்டிங் நேமோ அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸை பேஸ் பண்ண ஒரு படம், அதாவது அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸை பேஸ் பண்ண ஒரு சீக்குவல் படமோ ஒர்க்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா ஃபைண்டிங் நேமோ அப்படின்றது ஒரு கடலுக்குள்ளே நடக்கிற ஸ்டோரி மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கடலுக்குள்ளே ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கலாம் இல்லையா. ஸோ அதில் ஏதாவது ஒரு புதுவிதமான கேரக்டர் எடுத்து அந்த ஒரு கேரக்டரை பேஸ் பண்ண ஒரு படம் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆகக்கூடிய சீக்கிரம் வரலாம், அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் இயர்லேயே அதை அஃபிஷியலாகவே அங்கே அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ஃபைண்டிங் நேமோ சைட்லேருந்துமே ஒரு மூவி வரப்போகுது. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இன்சைட் அவுட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ இன்சைட் அவுட் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து ஆல்ரெடி ரெண்டு படங்கள் வந்திருக்கு இல்லையா, இன்சைட் அவுட் 1 அண்ட் இன்சைட் அவுட் 2 சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இன்சைட் அவுட் மூவியை, ஸோ இந்த இன்சைட் அவுட் மூவிலேருந்து ஒரு ஸ்பின் ஆஃப் சீரீஸ் அப்படின்றது வரப்போகுது. ஸோ இது வந்து டிஸ்னி ப்ளஸில் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இப்போ ரெய்லியோட மைண்டுக்குள்ளே பல விதமான எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ அவன் நைட்டு தூங்கும்போது அவளுக்கு வர ட்ரீம் இருக்கு இல்லையா. ஸோ அவளுக்கு வர ட்ரீம்லாம் எப்படி வருது, ஸோ அந்த ட்ரீம்லாம் யார் வர வைக்கிறா, ஸோ அந்த ட்ரீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவி ஷூட்டிங்லாம் நடந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் அந்த ட்ரீம்ஸ்லாம் எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் ட்ரீம் ப்ரொடக்ஷன், அதாவது ரெய்லியோட மைண்டுக்குள்ளே இருக்க ட்ரீம் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ண ஒரு அனிமேட்டட் சீரீஸ் அப்படின்றது வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூக்காவை பேஸ் பண்ண ஒரு சீக்குவல் அப்படி இல்லைனா ஒரு ஸ்பின் ஆஃப் மூவியும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் லூக்கா மூவி பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ ஒரு கடலுக்குள்ளே இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு வரும்போது சாதாரண மனுஷங்களாக மாறுற மாதிரி ஒரு ஃபன்னான மூவியாக கொடுத்துருப்பாங்க.
ஸோ அந்த ஒரு படத்தில் வர ஒரு கேரக்டர் பேஸ் பண்ண ஒரு ஸ்பின் ஆஃப் மூவியோ அப்படி இல்லைனா ஒரு சீக்வல் மூவியோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா இன்க்ரெடிபிள்ஸ் 3 அப்படின்றதும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஆமாம், இன்க்ரெடிபிள்ஸ் 3 அப்படின்றது வரப்போகுது. ஸோ இந்த இன்க்ரெடிபிள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்கள் வந்திருக்கு, இன்க்ரெடிபிள்ஸ் அண்ட் இன்க்ரெடிபிள்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இன்க்ரெடிபிள்ஸ் 3 அப்படின்றத கொடுத்து இது ஒரு ட்ரையாலஜியாக ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ற பிளானில் ஃபிக்ஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது நடந்தது அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இன்க்ரெடிபிள்ஸை ஒரு ட்ரையாலஜியாக ஃபினிஷ் பண்ணாங்கன்னா ஸோ அது அந்த ஸ்டோரி ஒரு கம்ப்ளீட்டான மாதிரியே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்க்ரெடிபிள்ஸ் 3 வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா மான்ஸ்டர் இங்க் 2. ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு சொல்லி பெண்டிங்கில் வச்சுட்டு இருக்காங்களாம். பட் அவங்களுக்கு அந்த மூவிக்கான ஒரு கதை அப்படின்றது அமையலை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மான்ஸ்டர் இங்கை பேஸ் பண்ணி ரெண்டு படங்கள் வந்திருக்கு. ஸோ மான்ஸ்டர் இங்க் அண்ட் அதுக்கப்புறமா மான்ஸ்டர் யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்தது. ஸோ அதாவது அந்த மான்ஸ்டர் இங்கோட ஒரு ப்ரீக்வல் படமாக வந்திருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் இங்கோட ஒரு சீக்வல் மூவியா, ஸோ அதாவது மான்ஸ்டர் இங்க் 2 அப்படின்றத எடுக்கணும்னு சொல்லி பிக்சார் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பட் அதுக்கான கரெக்டான ஸ்டோரி அமையலை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த மான்ஸ்டர் இங்க் யூனிவர்சிட்டி அதாவது அந்த வந்து யூனிவர்ஸை பேஸ் பண்ணி ஒரு அனிமேட்டட் சீரீஸுமே வந்திருந்தது. ஸோ ரெண்டு சீசன் வந்திருக்கு இது வரைக்குமே, மான்ஸ்டர் இங்க் யூனிவர்சிட்டியை பேஸ் பண்ணி ரெண்டு அனிமேட்டட் சீரீஸ் வந்திருக்கு, ரெண்டு சீசன் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே டிஸ்னி ப்ளஸில் இருக்குது. ஸோ டைம் கிடச்சா போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கார்ஸ் மூவி. ஸோ அதாவது கார்ஸ் மூவியில் இது வரைக்கும் 3 படங்கள் வந்திருக்கு, ஒரு ட்ரைலஜியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்வல் அப்படின்றது பிக்சார் கிட்ட ஒர்க்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரூமர் வந்திருக்கு. பட் இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ கார்ஸ் யூனிவர்ஸ்லேருந்து ஒரு மூவியை நீங்கள் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் தான் பிக்சார் கிட்ட இருந்து அடுத்தடுத்து வரப்போகிற படங்கள். ஸோ அதாவது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண படங்களும் அந்த மட்டும் மட்டும் இல்லாமல் சில ரூமர்ஸ் தான் அந்த படங்களுமே இதுதான். ஸோ இதில் நீங்கள் எந்தெந்த படங்களுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அண்ட் இது வரைக்கும் அந்த பிக்சார் படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அண்ட் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அண்ட் இதேமாரி இன்னும் நிறைய வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம எம்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருங்க. நான் உங்களையும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீன் பெற்றேன். அண்டில் தென், இட்ஸ் மீ எம்சி சைனிங் அவுட்.